தமிழ்நாட்டு ஊடகங்களைப் போல காழ்ப்புணர்வு கொண்ட ஊடகங்களை இந்தியாவில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. திடீர் தமிழ் தேசிய போராளிகள் உருவானார்கள். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி, திடீர் என்று பலருக்கு தமிழ் உணர்வும் தமிழ் தேசிய பற்றும், அதுவும் இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள், அவர்கள் திடீர் திடீர் என்று வந்து தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். காவல்துறையினர் உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது, யாருக்கு இதை பற்றி தகவல் சொல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் விசாரித்த போது, அண்ணன் பிரபாகரன் என் சாவை எப்படியும் தெரிந்து கொள்வார், அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று. இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அப்பட்டமான சாதியவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு தம்பி முத்துக்குமார் உணர்ந்ததன் விளைவாகத்தான் தோழர்களே இதை சேர்த்து சொல்லியிருக்கிறான். தம்பி கரும்புலி முத்துக்குமாருக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். 15 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. கரும்புலி முத்துக்குமார் தனது வாழ்வை ஈழ மண்ணின் விடுதலைக்காக அர்ப்பணித்து கொண்டார். நாடே அன்றைக்கு பெரும் பதற்றத்திற்கு உள்ளானது, துயரத்தில் மூழ்கியது. வன்னியில் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அந்த நெருக்கடியான யுத்த களத்திலும் கரும்புலி முத்துக்குமாருக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் என்பது வரலாறு. தமிழ்நாட்டில் ஒரு போராளியின் திருவுருவப்படத்தில் முன்னால் நின்று மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் என்றால், அந்த ஒற்றை பெருமை தம்பி முத்துக்குமாருக்கு அமைந்தது. அவர் தீக்குளித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். நுங்கம்பாக்கம் மத்திய அரசாங்கம், சாஸ்திரி பவன், மத்திய அரசு அலுவலகம், அதன் முன்னால் தான் தயாரித்து வைத்திருந்த விளக்க அறிக்கைகளை மக்களிடத்திலே விநியோகம் செய்துவிட்டு, இந்திய அரசின் ஏகாதிபத்தியம் ஒழிக ஈழ விடுதலை வெல்க என்று முழக்கமிட்டவாறே தன் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைத்து கொண்டு உடல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நிலையிலும், ஐயோ அம்மா என்று அலறாமல் ஈழம் வெல்ல வேண்டும் என்பதையே உறுதிபட உரத்து முழக்கமிட்டவாறே தன் உயிரை மாய்த்து கொண்டவன் தம்பி கரும்புலி முத்துக்குமார். வன்னியரசு குறிப்பிட்டதைப் போல 2009 ஆம் ஆண்டு ஜனவரி திங்களில் போகி பண்டிகை முதல் நாள் நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில், சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்தேன். சென்னையில் எங்கும் இடம் கிடைக்கவில்லை, காவல்துறை அனுமதிக்காது ஒரு நாளைக்கு மேல். ஆகவே தொடர்ந்து காவல்துறையின் இடையூறின்றி உண்ணாநிலை போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காகவும், காவல்துறையிடம் கேட்டால் அனுமதி கிடைக்காது, ஆகவே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமலேயே தொடங்க வேண்டும் என்பதற்காகவும் சென்னையிலிருந்து நான் வண்டியை எடுத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு பொருத்தமான இடம் தேடி பார்ப்போம் என்று கிண்டியிலிருந்து போய்கொண்டே இருந்தோம். நள்ளிரவு வேளையிலே பயணம் செய்து கொண்டே இருந்தோம்.
ஆங்காங்கே இந்த இங்கே இடம் இருக்கிறது, அங்கே கிறித்தவ நிறுவனத்திற்கு சொந்தமான அரங்கம் இருக்கிறது, தேவாலயத்திற்குள்ளே இருக்கலாம், அல்லது இன்ன பிரபலமான தொழிலதிபருக்கான இடம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியாக நாங்கள் மறைமலை நகர் அருகே அந்த நகராட்சிக்கு உட்பட்ட அல்லது சொந்தமான ஒரு காலி மைதானம் கிடந்தது. இதுதான் ஏற்புடையதாக இருக்கிறது, பொருத்தமாக இருக்கிறது, யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டாம் என்று கேது என்கிற தென்னவன் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் அவரிடத்திலே சொல்லி இரவோடு இரவாக பந்தலை போட்டு அதிகாலையில் நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்தேன். நாலாவது நாளில் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அமரவில்லை. சாகும் வரை தொடர வேண்டும் என்கிற உறுதியோடு தான் அந்த முடிவை எடுத்தேன். எல்லோரிடமும் கலந்து பேசி இந்த முடிவை நான் எடுக்கவில்லை. உடன் இருக்கிற தோழர்களோடு கலந்து பேசினால் வேண்டாம் என்று தடுத்து விடுவார்கள் என்று எண்ணி யாரோடும் கலந்து பேசாமலேயே நான் நள்ளிரவு வேளையில் அந்த இடத்தை தேர்வு செய்து எல்லோரும் பொங்கலை கொண்டாடுவதற்கு சொந்த கிராமங்களை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார்கள். அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் குடும்பத்தோடு பொங்கலை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்னால் நடந்தது சொன்னால் இங்கே மணிக்கணக்கில் நீளும். பல தலைவர்களையும் சந்தித்து எல்லோரும் இணைந்து இந்திய அரசே போரை நிறுத்து என்கிற ஒற்றை கோரிக்கையை வைத்து ஏதேனும் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று பேசி பார்த்தேன். அல்லது இரண்டு பேராவது எங்கள் கட்சியிலிருந்து நானும் உங்கள் கட்சியிலிருந்து உங்கள் தலைவரும் இரண்டு பேர் மட்டுமாவது உண்ணாவிரத போராட்டத்தை சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் என்று பேசி பார்த்தேன். யாருமே அதற்கு உடன்படவில்லை. எந்த அரசியல் கட்சியும் ஈழத்திற்காக நாங்கள்தான் குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதைப் போல அன்றைக்கு முத்துக்குமாருக்கு முன்னால் 2009 முன்னால் களத்தில் கட்டியங்கூறியவர்கள் யாரும் அன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை, போராட்டத்திற்கு தயாராகவில்லை, பொங்கலை கொண்டாடுவதற்கு தயாராக இருந்தார்கள். அப்போது என்னுடைய மனம் பதறியது. நாமாவது இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்குவோம் என்று நான் தன்னந்தனி ஆளாக போய் அமர்ந்தேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் என்னோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். நாடு பொங்கலை கொண்டாடி கொண்டிருந்தது. போகி பண்டிகை கடந்தது. சூரியனுக்கு பொங்கல் வைக்கிற அந்த பொங்கல், அதுதான் பொங்கல், தைப்பொங்கல், தை முதல் நாள் அந்த பொங்கல் கடந்தது. மூன்றாவது நாள் மாட்டுப்பொங்கல், நான்காவது நாள் கரிநாள் என்று சரியாக அந்த பொங்கல் நேரத்தில் இந்த அறப்போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நான்கு நாட்களும் அந்த அறப்போராட்டத்தில் இருந்த இன்னொரு போராளி தான் தம்பி முத்துக்குமார் என்பது பின்னர் தெரிய வந்தது. அன்றைக்கு நம்முடைய தோழர்கள் எனக்கு ஏதேனும் ஆகிவிடும் என்று நாலாவது நாள் அச்சப்பட்டு எப்படியாவது இதை நிறுத்தியாக வேண்டும் என்று பாமக நிறுவனரை சமாதானப்படுத்தி அவரை அழைத்து வந்து அவர் என்னிடத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்து இந்த போராட்டத்தை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள், நாம் சேர்ந்து பின்னர் போராடுவோம் என்று வெளிப்படையாக அவர் பேசிய பிறகுதான் நானும் அதற்கு இணங்கி நாலாவது நாள் அந்த போராட்டத்தை முடித்தோம். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் அந்த உண்மையை அப்படியே மறைத்துவிட்டு
ஏதோ நான் சுயநலத்தோடு என் உயிரை காப்பாற்றுவதற்காக போராட்டத்தை முடித்து கொண்டேன் என்பதைப் போல விமர்சனம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எப்படிப்பட்ட உண்மை முகத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த சூழலில் தான் நான் புரிந்து கொண்டேன். இவர்களெல்லாம் யார், இவர்கள் ஏன் இந்த தமிழ் தேசிய அரசியலை கையிலெடுத்து பேசுகிறார்கள், தமிழ் ஈழத்தை ஆதரித்து பேசுகிறார்கள் என்பதை அன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். போராடிய இணக்கவர்கள் உற்ற துணையாக இல்லை, என்னோடு இருந்து அதை ஊக்கப்படுத்தவில்லை. அப்போது குடும்பத்தோடு பொங்கலை கொண்டாடி கொண்டிருந்தார்கள், சர்க்கரை பொங்கலை தின்று கொண்டிருந்தார்கள். நான் தனி ஒரு ஆளாக அந்த களத்தில் கிடந்தேன். போராட்டத்தை நான் முடித்து கொண்டதும் ஏதோ உள்நோக்கத்தோடு தன்னலத்தோடு நான் அந்த போராட்டத்தை முடித்து கொண்டேன் என்று எனக்கு எதிராக அவதூறுகளை பரப்பினார்கள். போராட்டக் களத்திற்கு வராதவர்கள், வந்தாலும் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தவர்கள். இவன் இப்படி ஒரு போராட்டத்தை தனி ஒரு ஆளாக முன்னெடுத்திருக்கிறானே, இது தொடரக்கூடாது என்று உள்ளூர நினைத்தவர்கள் வெளியே போய் நின்று விமர்சித்தார்களே தவிர ஊக்கப்படுத்தவில்லை. இதுதான் வரலாற்று உண்மை, கசப்பான உண்மை. 10 நாட்களுக்கு பிறகு கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் என்று சொன்ன பாமக நிறுவனர் திருமாவளவன் என்னை வைத்துக்கொண்டு காங்கிரஸை விமர்சித்தது தவறு, அப்படி பேசியது சரியல்ல என்று அடுத்த நாள் பேட்டி கொடுத்தார். வேறு யாரும் அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இல்லை. ஓரிரு நாட்களில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. 1 வாரம் 10 நாள், 29ஆம் தேதி, ஓரிரு நாள் அல்ல, 29ஆம் தேதி நடக்கிறது. அந்த போராட்டக் களத்தில் இவனும் இருந்தான், இந்த தம்பியும் இருந்தான் என்பதை பன்னியரசு போன்றவர்கள் அதன் பிறகு அறிந்து விசாரித்து 4 நாட்களும் உடனிருந்த தகவலையெல்லாம் திரட்டி சொன்னார்கள். எனக்கு இப்படி ஒரு தம்பி தீக்குளித்து விட்டார், அவர் மருத்துவமனையில், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதும் அந்த மருத்துவமனையை நோக்கி நான் ஓடுகிறேன். அந்த இடத்திற்கு போய் அந்த தம்பியை நான் பார்க்கிறேன். உடல் முழுவதும் வெந்து போயிருந்தது, ஒரு இடம் கூட பாக்கி இல்லை, அவ்வளவு ரணமாக இருந்தது. சுயநினைவை இழந்து விட்டார், இன்னும் சில நொடிகளில் இறந்து விடுவார் என்கிற அந்த சூழலில் போனோம், இறந்தே போனார். அப்போதுதான் அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், காவல்துறையினர் உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது யாருக்கு இது பற்றி தகவல் சொல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் விசாரித்த போது கரும்புலி முத்துக்குமார் தன் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள் என்றோ உடன் பிறந்தவர்களிடம் சொல்லுங்கள் என்றோ சொல்லவில்லை. அண்ணன் பிரபாகரன் என் சாவை எப்படியும் தெரிந்து கொள்வார், அவருக்கு தெரிந்துவிடும், அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்லுங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று. இதற்கு என்ன பொருள்? இது அப்படியே அன்றைய மாலை மலரில் பதிவாகியிருந்தது. வேறு எந்த பத்திரிகையும் அதை பதிவு செய்யவில்லை, செய்ய மாட்டார்கள். தமிழ்நாட்டு ஊடகங்களைப் போல காழ்ப்புணர்வு கொண்ட ஊடகங்களை இந்தியாவில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வரலாற்றை மூடி மறைக்கக்கூடிய பதிவுகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த செய்தி அந்த ஒரு பத்திரிகையில் மட்டும்தான் பதிவானது, மாலை மலர் பத்திரிகையில் மட்டும். நான் எண்ணி பார்க்கிறேன், பிரபாகரனுக்கு தெரிந்துவிடும், திருமாவளவனுக்கு தெரியாது என்று அவன் ஏன் சொல்ல வேண்டும்? உடனடியாக தகவல் சொல்லுங்கள் என்பதுதான் அது, தெரியாது என்று பொருள் அல்ல. திருமாவளவனுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள், அவரை அரவணைக்க மாட்டார்கள், அவரை
ஒதுக்கித்தான் வைப்பார்கள், விலக்கித்தான் வைப்பார்கள். இந்த உணர்வு அந்த தம்பிக்கு இருந்ததால் தான் இதை சொல்லியிருக்கிறான், காவல்துறையினரிடம் சொல்லியிருக்கிறான். அதுதான் உண்மையும் கூட. இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்கிற மைய நீரோட்ட அரசியலில் நாம் தான் நம்முடைய போராட்டங்களின் ஊடாக எவராலும் நம்மை ஒதுக்க முடியாது என்கிற வகையிலே இணைந்து நிற்கிறோமே தவிர, நம்மை யாரும் கலந்து பேசி அவரோடு இணைந்து வேலை செய்வோம் என்று ஒரு நாளும் நினைத்து நம்மை அழைத்ததில்லை. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பு உருவானது. அதை நிறைய வரலாற்று செய்திகளை விட்டுவிட்டு சொல்லுகிறேன். தம்பி முத்துக்குமார் இறந்த பிறகு அதற்கு அவன் சொன்னதைப் போல என்னை யாரும் கூப்பிடவில்லை, எனக்கு தகவல் தரவில்லை. இலங்கை தமிழர் பிரச்சனையில் எந்த அளவுக்கு, ஈழத்தமிழர் பிரச்சனையில் எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து போராடி வந்திருக்கிறது, இந்த யுத்தம் முடிவதற்கு முன்பு, முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு டிசம்பரிலிருந்து மாணவரணி சார்பிலே போராட்டம், மகளிர் அணி சார்பிலே போராட்டம், தொழிலாளர் அணி சார்பிலே பேரணி, அடுக்கடுக்கான போராட்டங்களை அந்த காலகட்டத்தில் நடத்திய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டத்தை முன்னெடுத்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த இயக்கம் களத்திலே நின்றது, அதை யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள். மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே சேப்பாக்கம் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அருகே அரசு விருந்தினர் மாளிகை, இப்போது அந்த இடத்துல யாருக்கும் அனுமதி தருவதில்லை. அந்த இடத்திலே மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே உண்ணாநிலை அறப்போராட்டம் நடந்தது. கனிமொழி அவர்கள் அதில் வந்து கலந்து கொண்டார். ஒரு வரலாற்று பதிவு அது. இது டிசம்பரிலே நடந்தது, 2008 டிசம்பரிலே. தொடர்ச்சியாக அப்படி நாம் போராட்டத்தை நடத்தினோம். மன்றோ சிலையிலிருந்து சேப்பாக்கம் வரையில் ஒரு பேரணி நடத்தினோம். அதில் மன்சூர் அலிகான் போன்றவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் உச்சத்தை தொடுவதற்கு முன்பு, யுத்தம் உச்சத்தை தொடுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அதற்கான களத்தை அமைத்து கனலை மூட்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனாலும் ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்றால் நம்மை கூப்பிட மாட்டார்கள். இது கரும்புலி முத்துக்குமாருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த தகவலை உடனே திருமாவளவனுக்கு சொல்லாமலே நம் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி விடுவார்கள் என்று அவன் நினைத்திருக்கக்கூடும். இவன் தீக்குளித்து விட்டான் என்கிற செய்தி பத்திரிகைகளில் வரும், அது வேறு. தொலைக்காட்சிகளில் வரும், அது வேறு. நானாக அதை தெரிந்து கொள்வேன், அது வேறு. இவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அப்பட்டமான சாதியவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு தம்பி முத்துக்குமார் உணர்ந்ததன் விளைவாகத்தான் தோழர்களே இதை சேர்த்து சொல்லியிருக்கிறான். எனக்கு அவன் முன்னால் அறிமுகம் ஆகியிருக்கலாம், பழக்கமில்லை. அவனோடு நான் பேசியிருக்கலாம், எனக்கு நினைவில்லை, அவ்வளவு நெருக்கமில்லை. ஆனால் அந்த தம்பி வாயால் கடைசி நேரத்தில் உச்சரித்த இரண்டு பெயர்கள், ஒன்று பிரபாகரன், இன்னொன்று திருமாவளவன் என்பதுதான் தோழர்களே. அவ்வளவு நேர்மையாக இந்த களத்திலே ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவன் இறந்து அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்காக நாம் ஊர்வலமாக சென்ற போது திடீர் தமிழ் தேசிய போராளிகள் உருவானார்கள். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி, திடீரென்று பலருக்கு தமிழ் உணர்வும் தமிழ் தேசிய பற்றும், அதுவும் இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள். அவர்கள் திடீர் திடீர் என்று வந்து தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடக்கிற வரையில் அவர்களெல்லாம் அதை கண்டுகொண்டதாக சரி சான்றுகள் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே மிக தீவிரமாக இருந்த ஒரு இயக்கம். இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு அது சொல்லப்படவில்லை, அவர்களுக்கு அதை உணரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் இன்னும் உருவாகவில்லை.
உண்மையிலேயே விடுதலை புலிகளாக இருப்பவர்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் முதலில் அங்கீகரித்த தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள்தான். எல்லோரும் என்னை ஒரு சாதி சங்கத்தை சார்ந்தவன் என்று பார்த்த காலத்தில், ஒதுக்கி வைத்த காலத்தில், அலட்சியப்படுத்த படுத்திய காலத்தில், இவர் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர், இவரை நாம் அழைக்க வேண்டும் என்று 2002 நடைபெற்ற மானுடத்தின் தமிழ்கூடல் மாநாட்டிற்கு அரசியல் தலைவர்களில் யாரை அழைப்பது என்று அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வன்னியிலே பேசிய போது அவர் சொன்ன பெயர் திருமாவளவனை அழையுங்கள் என்பதுதான். இதை புதுவை ரத்தினதுரை அவர்களே மேடையில் சொன்னது, எல்லோர் முன்னாலும் சொன்னது. யாரை கூப்பிடலாம்? கலைத்துறையில் இன்னாரை கூப்பிடலாம். இயக்குனர்கள், பாடல் ஆசிரியர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், அதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அரசியலில் யாரை அழைப்பது எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா இங்கே அரசியல் பல கட்சிகளாக இருக்கிறது, அதில் எதுவும் கெட்ட பேர் வந்துடும், இவங்களுக்கு பயம், இவங்க முடிவு பண்ணலை. தலைவர்கிட்டே கேட்போன்னு போயிருக்காங்க வன்னிக்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு போயிருக்கிறார்கள். வன்னியிலே சந்தித்த போது ஒரு பேப்பரை வாங்கி கையிலே எழுதி அதை சுருட்டி புதுவை ரத்தினதுரை கையிலே கொடுத்தாராம். இது புதுவை ரத்தினதுரை என்கிற ஆஸ்தான கவிஞர் ஈழ விடுதலை களத்தில் அவர் சொன்ன செய்தி, என்னிடத்திலே சொன்ன செய்தி ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாரு. பிரித்து பார்த்தா உங்கள் பேர் இருந்துச்சு, அதனால தான் உங்களை அழைத்தோம். தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் உண்மையான புலிகளுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் யார், திருமாவளவன் யார், இந்த ஈழ விடுதலை களத்தில் இவர்களின் பார்வை என்ன, இவர்களின் பங்களிப்பு என்ன, இவர்களின் உழைப்பு என்ன, அவர்களுக்கு தெரியும். இங்கே இருப்பவர்கள் அந்த புலிகளின் தியாகத்தையும், கரும்புலி முத்துக்குமார் போன்றவர்களின் தியாகத்தையும் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்கிற அடிப்படையில் தான் அணுகினார்கள். அதற்கு ஒரே சான்று, ஈழச் சிக்கலை முறையாக மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்காமல், இவ்வளவு பெரிய பாதிப்புக்கும் இழப்புக்கும் கருணாநிதியும் திமுகவும் தான் காரணம் என்று மொத்தமாக அதை சுருக்கிவிட்டார்கள். அங்கே யுத்தம் நடப்பதற்கும், அங்கே படுகொலை நிகழ்ந்ததற்கும், அங்கே மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதற்கும், பின்னடைவு ஏற்பட்டதற்கும் மொத்தமாக அவர்கள் திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்பதிலே கொண்டு போய் சுருக்கிவிட்டார்கள். உண்மையிலேயே ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்தை பல கோணங்களிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆளுங்கட்சியாக அந்த நேரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்போது அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் நீடித்தார்கள் என்கிற ஒற்றை உண்மையை கையிலே வைத்துக்கொண்டு ஏதோ அயல்நாட்டு விவகாரங்களில் ஒரு யுத்தத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். தங்கள் பெயர் பிரபலமாக வேண்டும், தங்களுக்கு அது அரசியல் ஆதாயம் கிட்டுவதாக அமைய வேண்டும் என்பது மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்தவர்களின் அரசியலாக இருந்தது. உண்மையிலேயே ஈழம் தொடர்பான அரசியலை மக்களிடத்தில் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி உள்ள எந்த தலைவரும் உண்மையை மூடி மறைத்து பேச மாட்டார்கள். அதிலே இந்திய அரசுக்கான பாத்திரம் என்ன, உலக நாடுகளுக்கான பாத்திரம் என்ன, ஐநா பேரவையினுடைய ரோல், அவர்களுடைய பாத்திரம் என்ன, பங்கு என்ன, ஏன் அவர்கள் யுத்தம் முடிந்து பல மாதங்கள் வரையில் கண்டும் காணாமல் இருந்தார்கள், பான் கி மூன் ஐநா பேரவையின் பொதுச் செயலாளராக இருந்த காலம் அது, அவர் ஏன் அதில் தலையிடவில்லை, அதை ஏன் தடுக்க முயற்சிக்கவில்லை, அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவின் தலைமையிலான அடிவருடி நாடுகளுக்கும் இதில் என்ன சம்பந்தம், இந்தியாவிலே புலிகள் இயக்கத்தை தடை செய்திருப்பது ஒரு காரணம் உண்டு, ஏன் பிற நாடுகளில் புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது, அமெரிக்காவில் ஏன் தடை விதித்தார்கள், அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளில் ஏன் தடை விதித்தார்கள், இதையெல்லாம் சொல்லாமல்
அந்த யுத்த காலத்தில் சிங்கள காடையர்களுக்கு ஆதரவாக 22 நாடுகள் உள்ளே நின்றன களத்தில் புலிகளை எதிர்த்து. இந்தியா மட்டுமல்ல, இதையெல்லாம் சொல்லவில்லை. இந்திய ஏகாதிபத்தியம் ஒழிக என்று தம்பி கருமுளி முத்துக்குமார் முழக்கமிட்டார். இந்திய அரசுக்கு, அது எந்த கட்சியாக இருந்தாலும், இந்திய அரசுக்கு அயல் நாட்டு விவகாரங்களில் தலையிடுகிற முழுமையான அதிகாரம் உண்டு. ஒரு மாநில அரசுக்கு நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் வலிமை உண்டு. ஆனால் முடிவெடுக்க எந்த அதிகாரமும் கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கலாம், அவ்வளவுதான். அதை செய்யவில்லை என்கிற ஒரு விமர்சனம் சரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தில் இருக்கிற 30-க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு, 30-க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களில் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், 500-க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு 20-30 உறுப்பினர்கள், அவ்வளவுதான். இதை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுபவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? அந்த தியாகம், அந்த போராட்டத்தின் வீச்சு எல்லாவற்றையும் டைலூட் செய்கிற, நீர்த்து போக செய்கிற ஒரு அரசியலாக மாறியது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களின் நோக்கம் கேடான உள்நோக்கமாக இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அருமை தோழர்களே, இந்த தம்பி சர்வதேச பார்வை கொண்டவனாகவும் இருந்ததனால்தான் அவன் எழுதிய நீண்ட நெடிய விளக்கத்தில் ஐநா பேரவையின் அலட்சியத்தையும் அவன் சுட்டிக்காட்டினான், கண்டித்திருந்தான். அருமை தோழர்களே, 15 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டாலும் அன்றைக்கு திமுக கூட்டணியிலே நாம் இணைந்திருந்த காரணத்தினால் நம் மீது புலம்பெயர் தமிழர்கள் கோபத்தில் இருந்தாலும், அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது, ஏற்பட்ட பேர் இழப்பு அப்படிப்பட்ட இழப்பு, எனவே நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கும் தொடக்க காலத்தில் எத்தகைய உறுதிப்பாட்டோடு நாம் இருந்தோமோ அந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் ஈழம் தொடர்பான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். அது நம்முடைய பார்வை, நம்முடைய புரிதல். இந்திய இலங்கை ஒப்பந்தப்படியோ அல்லது இலங்கை அரசமைப்பு சட்டத்தின்படியோ அந்த ஈழத் தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான நடவடிக்கைகளை கூட அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டி, அந்த மக்கள் ரெஃபரண்டம் என்கிற ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், அவர்களின் சுய நிர்ணய உரிமைக்கான தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நாம் அந்த 33 தீர்மானங்களில் பாலஸ்தீனம், ஈழம் ஆகியவற்றின் சிக்கலை ஒரு தீர்மானமாக நாம் பதிவு செய்திருக்கிறோம். அருமை தம்பி கரும்புலி முத்துக்குமார் இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் வைத்திருந்த நம்பிக்கைக்கு என்றென்றைக்கும் நாம் உண்மையாக இருப்போம். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து இன்றைக்கு பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நாடே அதை பற்றி சிலாகித்து பேசுகிறது என்று இங்கே வன்னியரசு குறிப்பிட்டார். 15 லட்சம் பேர் திரண்டார்கள், 10 லட்சம் பேர் திரண்டார்கள், இல்லை இல்லை 5 லட்சம் பேர் தான் இருக்கும், இல்லை 4 லட்சம் பேர் தான் இருக்கும். ஆனால் ஒரு உண்மை, பல லட்சம் பேர் சிறுத்தைகள் இங்கே திரண்டார்கள்,
என்பதை யாராலும் மறைக்க முடியவில்லை. கள்ளழகர் திருவிழாவா, திருவண்ணாமலை தீபமா, அல்லது சிதம்பரத்தில் நடந்த ஆருத்ரா தரிசனமா, எதற்கு அங்கே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள்? சாதியை சொல்லி நாம் திரட்டவில்லை. பிற சாதியின் மீது வெறுப்பை விதைத்து நாம் தான் பெருமைக்கு உரியவர்கள் என்று சாதி பெருமை பேசி திரட்டவில்லை. அந்த வெறியை நாம் ஊட்டவில்லை. எந்த காலத்திலும் அந்த இழிவை நாம் செய்ததில்லை. மதவெறி ஊட்டி நாமெல்லாம் பெரும்பான்மை மக்கள் என்று மதவெறி ஊட்டுகிற பாஜகவை போல மதவெறி ஊட்டி மயக்கத்தில் அந்த மக்களை திளைக்க வைத்து அள்ளி கொண்டு வந்து சேர்க்கவில்லை. கொள்கையை சொல்லி திரட்டிய கூட்டம் சிறுத்தைகளின் கூட்டம். அங்கே திரண்டு வந்தவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்தவர்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்தவர்கள், சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு வந்தவர்கள், குடும்பத்தோடு வந்தார்கள், கட்டுச்சோறு எடுத்து கொண்டு வந்தார்கள். அங்கே வந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து சமைத்து சாப்பிட்டார்கள். கை குழந்தைகளோடும் வந்தார்கள். அவர்களுக்கு நாம் காசு கொடுத்து திரட்டவில்லை. எல்லாம் முற்றிலும் வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்ட ஒரு இயக்கம்தான், பண்புகளை கொண்ட ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியின் தொண்டர்கள்தான் மையப்படுத்தப்பட்ட செலவை எப்படி திருமாவளவன் எதிர்கொள்வார், சமாளிப்பார், அவருக்கு நாம் தான் நிதி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு வந்து நிதியை அள்ளி கொடுத்தார்கள். அந்த செலவை ஏற்றுக்கொள்ள செய்தார்கள், ஈடு செய்ய ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்தியாவில் எந்த கட்சியிலும் இது நடக்காது. தலைமைக்கு மாநாட்டு செலவுக்கு காசு கொடுத்த ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைமைக்கும் காசு கொடுத்து தங்களுடைய கடமைகளையும் செய்து வண்டி வாகனங்களை சொந்தமாக பிடித்து உணவுக்கும் குடிநீருக்கும் கூட அவர்களே தங்களுடைய செலவில் ஏற்பாடு செய்து கொண்டு கூட்டம் முடிந்துவிட்டது, மாநாடு முடிந்துவிட்டது, திருமாவளவன் பேசி முடித்து விட்டார் என்று சொன்ன பிறகும் மாநாடு நடந்த இடத்தையாவது பார்த்து விட்டு போகிறோம் என்று நள்ளிரவு 2 மணி வரையிலே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள். இது எங்கள் இயக்கம் பெரிய இயக்கம் என்று மார்தட்டிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக பரிணமித்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதைவிட முக்கியமாக கொள்கை சார்ந்த விழிப்புணர்வை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். கொள்கை சார்ந்த விழிப்புணர்வை மாபெரும் மக்கள் திரள் இன்றைக்கு பெற்றிருக்கிறது. ஆகவேதான் எடுத்த எடுப்பிலேயே நான் சொன்னேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான மாநாடு என்று நாம் அறிவித்திருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே சொன்னேன், இது பாஜகவுக்கு எதிரான மாநாடு, சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதனத்திற்கு எதிரான மாநாடு, பாசிச பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டி அடிப்பதற்கான மாநாடு என்று டிக்ளரேஷன் பிரகடனம் செய்தோம். தோழர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வெள்ளி விழா கொண்டாடிய போது சிறுத்தைகள் வெள்ளி விழா மதுரையிலே நடந்தது. அந்த வெள்ளி விழாவில் ஒரு முழக்கத்தை நான் முன்வைத்தேன், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் என்று சொன்னேன். அணியமாவோம் என்றால் தயாராவோம் என்று பொருள். அந்த அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயக மாநாடாக அரங்கேறியது. தோழர்களே, அந்த பாய்ச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இன்றைக்கு உலகம்
உணர்ந்து கொண்டது. சிறுகனூர் என்பது சிறுத்தைகளூர் என்று மாறக்கூடிய அளவுக்கு. சிறுகனூரின் வலதுபுறம் திருச்சி வரையில், சமயபுரம் டோல்கேட் வரையில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். வண்டிகள் அப்படியே நின்று கொண்டன இருமருங்கிலும். அந்த வண்டியிலிருந்து பல பேர் இறங்கி மாநாட்டு திடலுக்கே வரவில்லை, அங்கேயே உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த சாலையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள், படுத்து கொண்டார்கள். சிறுகனூரின் இடதுபுறத்தில் பெரம்பலூர் வரையில் 30 கிலோமீட்டர் இருமருங்கிலும் வண்டிகள் தேங்கி நின்றன. ஏராளமான தோழர்கள் 10 கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே மேடைக்கு திடலுக்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அந்த திருச்சி சென்னை நெடுஞ்சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் 6 மணி நேரத்திற்கு மேலாக இருந்தது. 9 மணி நேரம், சொல்லப்போனால் 9 மணி நேரம் சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு ஒரு 2 மணி நேரமானது, 2-3 மணி நேரமானது இந்த வண்டிகள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறுவதற்கு. இந்த எழுச்சி எதை காட்டுகிறது என்றால், எளிய மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றுவிட்டார்கள் என்பதை காட்டுகிறது. இனி அவர்களை ஏய்க்க முடியாது என்பதை காட்டுகிறது. இனி எந்த எத்தர்களும் இந்த மக்களிடத்தில் மாய்மால அரசியலை சொல்லி வீழ்த்த முடியாது என்பதை காட்டுகிறது. இது திருமாவளவனுக்கு பெருமையை சொல்லுகிற மாநாடு என்று நான் சொல்ல மாட்டேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமையை சேர்க்கிற மாநாடு என்று சொல்ல மாட்டேன். உழைக்கிற மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள், உழைக்கிற மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இந்த மாநாட்டின் செய்தி. தோழர்களே, இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை கருத்தியல் தளத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஆனாலும் இதை மகிழ்ச்சியாக மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்க இயலாத வகையிலே, எனது அருமை தம்பிகள் இளஞ்சிறுத்தைகள், கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வில்லியநல்லூர் உத்திரகுமார், அன்பு செல்வன், யுவராஜ் என்கிற 23 வயதுக்கும் கீழான அந்த இளைஞர்கள், இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பே அதுதான், 30 வயதுக்கும் கீழானவர்கள் தான் 80% வந்தார்கள். அதிலே இந்த 3 தோழர்கள் களப்பலியாகக்கூடிய விபத்தில் சிக்கி பலியாகக்கூடிய ஒரு அவலம் நேர்ந்து விட்டது, கோரம் நிகழ்ந்து விட்டது. அந்த தம்பிகளுக்கு இந்த நேரத்தில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி, அந்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, எனது அன்பு தம்பி கரும்புலி முத்துக்குமாரை நினைவு கூர்ந்து, அந்த மாவீரனுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும்.